யாருடைய உதவியும் இன்றி உங்களால் ஒரு இடத்திற்கு சென்று வர முடியுமா? கண்டிப்பாய் என்றால் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, உங்களுக்கு நீங்கள் தான் சேவகன். ஒரு ராஜா அல்லது அரசன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு சேவகர்கள் அல்லது செக்யூரிட்டிஸ் கார்டு இருப்பார்கள் இல்லையா? ஏனென்றால் அவன் வாழ்க்கை என்பது பல இடையூறுகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டியுள்ளது. எந்த நேரத்தில் எந்த எதிரி வந்து தாக்குதல் நடத்துவான் என்று தெரியாது. அவனுடைய உயிருக்கு அவனே இருக்கிறான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களால் தனியாக ஒரு இடத்திற்கு சுதந்திரமாக சென்று வர முடிகின்றது. உங்களுக்கு பிடித்த விருப்பமான உறவுகளை தனியாக சென்று பார்க்க முடிகின்றது. உங்களால் விலை மதிப்பு அளிக்க முடியாத சுதந்திரமான எதையும் இலகுவாக கொள்கின்ற உணர்வு எந்த அரசன் அரண்மனையில் இருந்து இப்படி உயர்வானவைகளை பெறுகின்றான்? எந்த அரசியல் தலைவன் இந்த உண்மையான சந்தோஷங்களை அனுபவிக்கின்றான்? உங்களால் இவைகளை பெற முடிகிறதென்றால் உங்களுக்குள்ளே நீங்கள் பேரானந்தப்பட்டுதான் ஆக வேண்டும். உங்கள் சுதந்திரம் உங்களால் ஆளப்பட வேண்டும். எந்த சுதந்திர உணர்வும் உங்களை தாண்டி செல்லாமல் இருக்க முடியுமென்றால் உங்கள் கோட்டைக்கு உங்களை சுற்றியுள்ள அரசனுக்கு நீங்கள் தான் ராஜா. ஆனால் மறந்துவிடாதீர்கள், அந்த ராஜாவுக்கு கடைசி வரை பணிபுரிய வேண்டிய சேவகனும். மெய்ப்பணும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.